அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் போலீஸ் யூடியூப் மாணவர்களுக்காக டெய்லி ஒரு ஜிகே பார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சயின்ஸ் பார்க்க போகிறோம். டென்த்து சயின்ஸில் பயாலஜி டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் 4 லெசன் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 5th லெசன்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு 5th லெசனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படிங்கிறது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். ஓகேவா? ஸோ இதில் வந்து தாவர ஹார்மோன்ஸும் பார்க்க போகிறோம், விலங்கு ஹார்மோன்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து விலங்கு ஹார்மோன்ஸ் அப்படின் போது என்னென்னா, நம்ம முதுகெலும்பிகள் பாலூட்டிகள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதில் உள்ள ஹார்மோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரேக்க மொழி சொல்லான ஹார்மன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஹார்மன் அப்படிங்கிற ஒரு கிரேக்க மொழி சொல். ஹார்மன் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, கிளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வார்த்தையிலேருந்து தான் இந்த ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ தாவரங்களில் வந்துட்டு அந்த வேர் மூலமாக நீர் கனிம சத்துக்கள்லாம் உறிஞ்சப்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த நீர் கனிம சத்துக்களெல்லாம் கடத்துறதுக்கு மற்றும் அதை தாவர பணிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த மூலப்பொருளாக இருக்கக்கூடியது தான் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ அதே போல் முதுகெலும்பிகளில் முதுகெலும்பிகளில் பார்க்கும்போது நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிற அந்த சுரப்பு மண்டலத்தின் மூலமாக சில ஹார்மோன்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் நம்மளோட உடலும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரப்படுது. ஓகேவா? சோ இதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் குவெஸ்டினா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோன்ஸ் ஒரு டைப் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் விலங்கு ஹார்மோன்ஸ்க்கு வைக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து தாவர ஹார்மோன்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோன்னா என்ன நம்ம பார்த்துருவோம். ஹார்மோன் என்ன பண்ணும், அந்த நீர் மற்றும் கனிம சத்துக்களை கடத்துறதோட அந்த தாவர பணிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படுறதா நம்ம ஹார்மோன் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ அதில் தாவர ஹார்மோன்களோட வகைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 5 வகைகளுமே தாவர ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ், அது ரிப்பீட்டடான க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தாவர ஹார்மோனில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா ஆக்சின்கள்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து சைட்டோகைனின்கள், தேர்டு ஜிப்ரலின்கள், ஃபோர்த் வந்து அப்சிசிக் அமிலம், ஃபிஃப்த் ஒன் வந்து எத்திலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தாவர ஹார்மோன்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 5 வகைப்படும். தாவர ஹார்மோன் வந்து 5 வகைப்படும். என்ன என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆக்சின், ஜிப்ரலின், எத்திலின், சைட்டோகைனின், அப்சிசிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இந்த அப்சிசிக் அமிலத்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்சிசிக் ஆசிட் அப்படிங்கிறதோட சுருக்கம், அப்சிசிக் அமிலத்தோட சுருக்கம் தான் இந்த ஏபிஏ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ போயிடலாமா? இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பற்றி உள்ள நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பாருங்களேன், ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். நம்ம ஃபஸ்ட்டு தாவர ஹார்மோனில் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம என்ன தான் பார்த்தோம், ஆக்சின்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த அதில் இந்த ஆக்சின் அப்படிங்கிற வார்த்தையை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பாருங்கள், கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித்து, பி பாருங்கள் எட்வர்ட் சி கெண்டல், சார்லஸ் டார்வின், வெண்ட் அப்படிங்கிற அறிஞர்கள் பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சின் அப்படிங்கிறல இந்த 4 அறிஞர்களுமே ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்பில் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் இவங்களால் தான் இந்த ஆக்சின் அப்படிங்கிற சொல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் அப்படிங்கிறவங்க தான் எதை உருவாக்குனாங்க, இந்த ஆக்சின் அப்படிங்கிற சொல்ல உருவாக்குனாங்க. ஸோ இதை இதுக்கான ஆன்சர். ஸோ இல்லை பாருங்கள், சார்லஸ் டார்வின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ சார்லஸ் டார்வின் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தாவரங்களோட நுனியில் வந்து ஒரு தாவரத்தை நடும்போது தாவரத்தோட நுனியிலேருந்து தான் இலைகள்லாம் வரும் அப்படி தானே? ஸோ அது வந்து பார்க்கும்போது அது எப்படி வளருது அப்படின்னா, ஒளியோட திசைக்கு சார்பிலேயே வளருதான். அதாவது ஒளி, சூரிய ஒளி எங்கெல்லாம் இருக்கோ அந்த திசையை நோக்கியே செடி வளருது. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஆக்க பொருள் வந்து அந்த தாவரத்தோட நுனியில் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சவர் யாருன்னா, சார்லஸ் டார்வின். ஓகே? சார்லஸ் டார்வின் வந்து ஒரு ஆக்க பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னவர். ஓகேவா? ஒரு ஆக்கப்பொருள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் சார்லஸ் டார்வின். அந்த ஆக்கப்பொருளுக்கு ஆக்சின் அப்படி, அந்த ஆக்கப்பொருளை இன்னும் கொஞ்சம் இவர் சொன்ன அந்த கருத்தை மேலும் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆக்கப்பொருளுக்கு ஆக்சின் அப்படின்னு பேர் வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ட் அப்படிங்கிற அறிஞர். ஓகேவா? அந்த ஆக்கப்பொருள் தான் ஆக்சின் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர். ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சின் அப்படிங்கிற சொல்ல அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னா, கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித்து. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா, 1931.
ஓகேவா? ஸோ அடுத்த சார்லஸ் டார்வின் வந்து என்ன பண்ணாரு, ஒரு தாவரத்தோட நுனியிலேருந்து இலைகள் வருது, அந்த நுனி பகுதி வந்து எப்படி, அதாவது தாவரம் எப்படி வளருது அப்படின்னா ஒளியின் திசைக்கேற்ப வளருது. ஸோ அதனால் அந்த தாவரத்தோட நுனியில் ஏதோ ஒரு ஆக்கப்பொருள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் சார்லஸ் டார்வின். ஸோ அந்த அவரோட கருத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆக்கப்பொருள் தான் ஒரு ஆக்சின் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வெண்ட் அப்படிங்கிற அறிஞர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆக்சின்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சின் நம்ம பார்த்துட்டோம், தாவர ஹார்மோனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை தான் தாவரங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சது பேர் வச்சது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆக்சினில் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 2, 3, 4, 5. ஸோ ஆக்சின்களோட வகைகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 2 வகை இருக்குது ஆக்சினில். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின். இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த இயற்கை ஆக்சின்களில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2, அதாவது நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து 2 வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஏஏ அப்படின்னு சொல்லக்கூடியது பிஏஏ. ஐஏஏ அப்படின்னா என்னென்னா இண்டோல்3 அசிட்டிக் ஆசிட். என்னது? இண்டோல்3 அசிட்டிக் ஆசிட். இண்டோல்3 அசிட்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஐஏஏ. பிஏஏ அப்படி என்னென்னு பார்த்தோன்னா ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு தாவரங்களில் இயற்கையாக காணக்கூடிய ஆக்சின்கள் வந்துட்டு ஐஏஏ மற்றும் பிஏஏ, அதாவது இண்டோல்3 அசிட்டிக் ஆசிடு, ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. செயற்கை ஆக்சின் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா தாவரங்களோட பண்புகளில் இருந்து நம்ம செயற்கையாக உருவாக்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய ஆக்சின்கள் நிறையவே இருக்குது, செயற்கை ஆக்சின்கள் நிறைய இருக்குது. ஸோ இதில் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க பார்த்தோம்னா 2,4-D டைக்ளோரோஃபீனாக்சி ஆசிட். என்னது? 2,4-D டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை ஆக்சின்கள் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சினோட வகை அப்படின்னு பார்த்தோன்னா 2 வகை, இயற்கை ஆக்சின்கள், செயற்கை ஆக்சின்கள். இயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தோம்னா இண்டோல்3 அசிட்டிக் ஆசிட், ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் வந்து செயற்கை ஆக்சினுக்குன்னு பார்த்தோன்னா 2,4-D டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4th one வந்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் என்ன கொடுத்துருக்காங்க, சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் அமிலம், எத்திலின். அப்போ இதுவும் என்னது, தாவர ஹார்மோன்கள் வச்சு தான், அதாவது இந்த தாவர ஹார்மோன்கள் தாவரங்களில் அதோட பணியை என்ன மாதிரியான பணியெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், சைட்டோகைனின்னா தாவரங்களில் முதுமை அடைவதை தடுக்கிறது. அப்போது கரெக்ட், இது ஒன்று தான், நேராக தான் பொருத்தியிருக்கு. ஓகேவா? ஸோ சைட்டோகைனின் அப்படிங்கிறது தாவரங்களில் முதுமை அடைவதை தடுப்பது. ஸோ இந்த தாவரங்களில் முதுமை அடைவதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ரிச்மண்ட் பிளாங்க் விளைவு அப்படின்னு சொல்றது. ரிச்மண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தாவரங்களில் முதுமை அடையாமல் தடுக்கிறதுக்கு சைட்டோகைனினை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற விளைவு என்னென்னா ரிச்மண்ட் பிளாங்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் பாருங்களேன், ஜிப்ரலின் சொல்லியிருக்காங்க. ஜிப்ரலின் எதுக்கு பயன்படுது? இது வந்து ஜிப்ரலின் வந்து இந்த க்வெஸ்சன், அதாவது உருளைக்கிழங்கில் உறக்க நிலையை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஹார்மோன் சொல்லி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 4 ஹார்மோனுமே நம்ம வந்து நல்லாவே படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஜிப்ரலின்கள் எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை தடுப்பதற்கு, உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை தடுப்பதற்கு எது பயன்படுது, ஜிப்ரலின்கள் பயன்படுது. அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து அப்சிசிக் அமிலம், அது என்னன்னா இருக்க நிலை ஹார்மோன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அது என்னங்க இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னா கனிகள் அப்புறம் காய்கள் இலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் தளர்வடைய வச்சு செடிகள்கிட்ட வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு தான் இருக்கும். அப்படி தானே, எவ்வளோ பெரிய காயாக இருந்தாலும் செடியோட அந்த சின்ன கிளையில பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த தன்மையை இலக வைக்கக்கூடிய தன்மை தான் என்னன்னா அந்த அப்சிசிக் அமிலம் பண்ணும். ஓகேவா? அதாவது இப்போ இலைகள் வந்து வாடி போயிருந்தா அதை வந்து உதிர வைக்கிறது, பழங்கள் பழுத்துருச்சு அப்படின்னா அதை கீழே விழுக வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி, அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது தாவரங்களில் உதிர்தல் நிலையை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோன்னா அப்சிசிக் அமிலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதான் அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இருக்க நிலை ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து எத்திலின் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா கனிகள் பழுக்க வைக்கப்படுது. ஸோ இது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்தக்கூடியது. ஓகேவா? கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கக்கூடியது எது, எத்திலின் ஆசிடை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா?
எத்திலின் ஹார்மோன் ஓகேவா. ஸோ சைட்டோகைனின் அப்படிங்கிறது தாவரங்களில் முதுமை அடைகிறதை தடுக்கிறது. ஜிப்ரலின் அப்படிங்கிறது உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை தடுக்கக்கூடியது. அப்சிசிக் அமிலம் வந்து இறுக்க நிலை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. எத்திலின் வந்து கணிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வந்துடும், ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 சரியான விடை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சியாட்டின் என்பது எந்த தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைனின் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. சியாட்டின் அப்படிங்கிறது வந்து எந்த தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சைட்டோகைன், அதாவது சைட்டோகைனினோட ஒரு பகுதி பொருள் தான் என்னது சியாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எந்த தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஆப்ஷன் பாருங்கள், தேங்காய், பி சியா மைஸ், சி வெள்ளரி, டி தக்காளின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த சியாட்டின் அப்படிங்கிறது வந்து எந்த தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் பி சியா மைஸ் அப்படிங்கிற. சியா மைஸ்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, மக்காச்சோளம். சோ அந்த மக்காச்சோளத்துல இருந்துதான் பிரித்தெடுக்கப்பட்ட பொருள் தான் என்னன்னா, அதாவது சைட்டோகைனினோட ஒரு பகுதி பொருள் தான் என்னது சியாட்டின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஓகேவா. ஸோ இதை வந்து எந்த தாவரத்திலேருந்து பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னா சியா மைஸ், அதாவது மக்காச்சோளத்துலேருந்து ஓகேவா. ஸோ அடுத்து தேங்காயில் பாருங்களேன், தேங்காயில் இந்த சைட்டோகைனின் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, இளநீரில் நிறைய இருக்குமா. தேங்காயோட இளநீரில் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடியது எதுனா சைட்டோகைனின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த வெள்ளரியும் தக்காளியும் இருக்குல்ல, இந்த வெள்ளரி தக்காளி பார்த்தோன்னா ஜிப்ரலின்களில் வரக்கூடியது ஓகேவா. நம்ம ஆப்ஷன்லேயே சரி எக்ஸஸாக சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ வெள்ளரி பார்த்தீங்கன்னா அதாவது ஜிப்ரலின்களில் ஓகேவா, இது வந்து சைட்டோகைனின். தேங்காயும் சியாமைஸும் வந்து சைட்டோகைனின்க்கு வந்துடும், வெள்ளரியும் தக்காளியும் ஜிப்ரலின்களில் வரும் ஓகேவா. ஸோ இந்த ஜிப்ரலின் வந்து இந்த வெள்ளரிக்காயில் என்ன உதவுது அப்படின்னா, ஆண் மலர்கள் தோற்றுவிக்கிறதுக்காக உதவுது. ஆண் மலர்களை தோற்றுவிக்க நம்ம எதை பயன்படுத்தலாம், ஜிப்ரலினை பயன்படுத்துகிறாங்க வெள்ளரியில். தக்காளியில் பார்த்தீங்கன்னா விதையில்லா கனி, விதைகள் இல்லாத கனியை உருவாக்குறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜிப்ரலினில், அதாவது தக்காளியில் ஜிப்ரலின்களை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சைட்டோகைனின் அப்படிங்கிறது தேங்காய் மற்றும் சியாமைஸ் ஓகேவா. ஜிப்ரலினில் வெள்ளரிக்காயும் தக்காளியும், வெள்ளரியில் என்ன பண்ணுறோம் நம்ம ஆண் மலர்களை தோற்றுவிக்கிறதுக்கும், தக்காளியில் விதைகள் இல்லாத தக்காளி பழங்களை உருவாக்குறதுக்கும் என்ன யூஸ் பண்ணுறோம் நம்ம, ஜிப்ரலின்களை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th ஒன் பாருங்களேன், நெற்பயிரில் சார் நெய் இல்லைங்க இது நெற்பயிர் ஓகேவா. ஸோ நெற்பயிரில் பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோயினை உருவாக்குவது எதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ நெற்பயிரில் பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோய், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நோய்களும் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேவா. அதாவது தண்டு நெற்பயிர் இருக்கு இல்லையா, அதில் வந்து தண்டோட நீச்சியை பாதிக்கக்கூடிய நோய்கள் தான் என்னென்னா இந்த பக்கானை நோயும் கோமாளித்தன நோயும். இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, குரு சோவா அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் கண்டுபிடிச்சிருப்பார். குரு சோவா அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் எப்போனா 1926 அதாவது 1926 என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பக்கானை நோயும் கோமாளித்தன நோயும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த நோய்க்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்சர் பாருங்கள், ஏ ஆக்சின் கொடுத்துருக்கோம், பி வந்து அப்சிசிக் அமிலம், சி வந்து ஜிப்ரலின்கள், டி வந்து ஜிப்ரில்லா பியூஜி குராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா ஜிப்ரலின்கள் ஓகேவா. இந்த ஜிப்ரலின்கள்னால தான் இந்த நோய் உருவாகுது. இந்த நோய்னா என்ன, நம்ம பார்த்தோட கணுவிடை பகுதி நீச்சி தடைபடுறது, அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஓகேவா. ஸோ இந்த ஜிப்ரலின்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜிப்ரலின்களை வந்துட்டு நம்ம ஒரு ஒரு தாவரத்தில் நம்ம தெளிக்கும் போது, அதாவது இப்போ சில தாவரங்கள்லாம் பார்த்தோன்னா இலைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அதோட வளர்ச்சி அதோடய தடைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதோட வளர்ச்சி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தாவரங்களில் இந்த ஜிப்ரலின்களை தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட தண்டு பகுதி வந்து ஒரு அசாதாரண நீச்சியை பெறும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான நீச்சிக்கு பயன்படக்கூடியது அந்த ஜிப்ரலின்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஸோ இதில் பாருங்களேன், ஜிப்ரிலா பியூஜி குராயின் இருக்கா, இது ஒரு வகையான பூஞ்சை. ஸோ இந்த பூஞ்சையால் தான் இந்த நோயே ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த ஜிப்ரலின்களால் உருவாக்கக்கூடிய ஒரு நோய் ஒரு பூஞ்சை தான் என்னென்னா ஜிப்ரிலா பியூஜி குராய் அப்படிங்கிறது. இந்த வகையான பூஞ்சை தாக்குதல்னால தான் என்ன நோய் ஏற்படுதா, நெற்பயிரில் இந்த பக்கானை நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அப்போ பக்கானை நோய் அல்லது கோமாளித்தன நோய்னா என்ன ஆன்சர் பண்ணும், ஜிப்ரலின்கள். இது வந்து எந்த அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா, குரு சோவா, இயர் பார்த்தீங்கன்னா 1926. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ஸோ நமக்கு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாளமில்லா சுரப்பி மண்டலம் இருக்குல்ல, அது தொடர்பான க்வெஸ்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளமில்லா சுரப்பி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை, ஹார்மோன் என்ற சொல்லு, முதல் ஹார்மோன், இதுதான் நமக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த பக்கம் அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ நாளமில்லா சுரப்பி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, என்டோ கிரானாலஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. என்டோ
க்ரைனாலஜி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது என்னது, நாளமில்லா சுரப்பி மண்டலம் பற்றிய படிப்பு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4. அடுத்தது பாருங்கள், நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோன்னா, தாமஸ் அடிசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர் தான் என்னது, நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை. ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்னது, 3. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல யாருங்க ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஸ்டார்லிங் அப்படிங்கிற ரெண்டு அறிவியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்டதாக என்னது, இந்த ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா, 1909, 1909 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஹார்மோன் அப்படிங்கிற சொல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கான விடை என்ன, 1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், முதல் ஹார்மோன் ஃபஸ்ட்டு அதாவது இவங்க பெய்லிஸ் மற்றும் ஸ்டார்லிங்கால் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ரெடின் அப்படிங்கிற ஹார்மோனை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான விடை என்ன வந்துடும், 2 வந்துடும். ஸோ அப்போ 4321 நமக்கு சியில் இருக்க ஆன்சர், 4312 நமக்கு சியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மறுபடி பாருங்கள், நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னா N2 கிரைனாலஜி, நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தைனா தாமஸ் அடிசன், ஹார்மோன் என்ற சொல்ல யார் முதல் முதல்ல உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஸ்டார்லிங் அப்படிங்கிற அறிஞர்கள், முதல் அவங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஹார்மோன் எது அப்படின்னா, செக்ரெடின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன், இதில் நமக்கு வந்து முதுகெலும்பிகளில் அதாவது இதுவரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள க்வெஸ்சன் ஃபுல்லாக வந்து நம்ம தாவர ஹார்மோன் பார்த்து முடித்தோம், அடுத்து நாளமில்லா சுரப்பிகள் வந்துருச்சு. ஸோ அந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னும் போது முதுகெலும்பிகளில் காணக்கூடிய சுரப்பிகள் தான் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இந்த நாளமில்லா சுரப்பிகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது இந்த நாளமில்லா சுரப்பிகள் மூலமாக சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு பொருள் தான் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த வகையான ஹார்மோன் தான் நம்மளுடைய உடலில் செல்லை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய செயல்களை இந்த ஹார்மோன்ஸ் பண்ணுது. ஓகேவா? இந்த வகையான ஹார்மோன்ஸ் அதாவது நாளமில்லா சுரப்பிகளோட சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸோடைய நிலைகள், அது வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்கணும், அளவு குறைஞ்சா எப்படி இருக்கும், அளவு கூடுனா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதுகெலும்பிகளில் காணப்படும் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு 7 வகையான சுரப்பிகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது என்னென்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிட்யூட்ரி சுரப்பி. ஓகேவா? பிட்யூட்ரி சுரப்பி. நெக்ஸ்ட் தைராய்டு சுரப்பி. தேர்டு வந்து பாரா தைராய்டு சுரப்பி. ஃபோர்த் வந்து கணையம். சி அட்ரினல். 6 வந்து இனப்பெருக்க சுரப்பிகள். 7th ஒன் வந்து தைமஸ் சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய. ஓகேவா? ஸோ இந்த பிட்யூட்ரி சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மூளையின் அடிப்பகுதிகளில் காணப்படக்கூடியது என்னது, பிட்யூட்ரி சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் காணப்படக்கூடியது. இந்த கணையம் பார்த்தோன்னா நம்ம இறப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் நீல வாட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இறப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் காணப்படக்கூடிய சுரப்பி தான் என்னென்னா, கணைய சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ கணைய சுரப்பி. அடுத்தது பார்த்தோன்னா அட்ரினல் பார்க்கும்போது, அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னா, இது வந்து சிறுநீரகங்களோட மேற்புறத்தில் காணப்படக்கூடிய சுரப்பி தான் என்னது, அட்ரினல் சுரப்பி. இந்த தைம சுரப்பி பாருங்க, தைம சுரப்பி வந்து மார்பகங்களின் மேற்புறத்தில் காணப்படக்கூடியது என்னன்னா, தைம சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஸோ அப்போ நம்மளோட உடம்புல காணப்படக்கூடிய சுரப்பிகள் என்னென்ன, நாளமில்லா சுரப்பிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்யூட்ரி சுரப்பி, தைராய்டு சுரப்பி, பாரா தைராய்டு, கணையம், அட்ரலினல் சுரப்பி, இனப்பெருக்க சுரப்பிகள், தைம சுரப்பிகள். ஸோ இந்த கணையத்துக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, இந்த கணைய சுரப்பிகள். ஓகேவா? ஸோ இதை பற்றியும் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த கேள்விகளில் பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி, நமக்கு ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொறுத்துக என்னென்னா, அந்த ஹார்மோன்ஸோட அதாவது ஹார்மோன்ஸுக்கான சிறப்பு பெயர்கள் கொடுத்து அது என்னென்ன ஹார்மோன் சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஆளுமை ஹார்மோன், தலைமை சுரப்பி, கால தூதுவர், உயிர்காக்கும் ஹார்மோன், அவசரகால ஹார்மோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சில வந்து ஆளுமை ஹார்மோன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு சுரப்பி, தைராய்டு ஹார்மோனை குறிக்கும். ஓகேவா? தைராய்டு ஹார்மோனை குறிக்கக்கூடியதாக என்னது, ஆளுமை ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா, ஆளுமை ஹார்மோன். தைராய்டு எங்கே இருக்குன்னு பார்த்தோம், நம்மளுடைய கழுத்து பகுதிகளில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அதாவது மூச்சுக்குழலின் பின்புறம் அப்படின்னு சொல்ல, அது மூச்சுக்குழலோட ரெண்டு புறங்களையும் இரு கதுப்புகளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தைராய்டுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தலைமை சுரப்பி அப்படின்னா பிட்யூட்ரி சுரப்பி. தலைமை
தலைமைச் சுரப்பிங்கிறது பிட்டியூட்ரி சுரப்பி. ஸோ தலைமை பிட்டியூட்ரி சுரப்பி எங்க தலைமைச் சுரப்பி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிட்டியூட்ரி சுரப்பி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மித்த எல்லா நாளமில்லா சுரப்பிகள் இருக்கா பிட்டியூட்ரி தவிர, அடுத்து உடல்ல இந்த நம்ம மித்த எல்லா சுரப்பிகளும் பார்க்குறோம் இல்லையா, இந்த சுரப்பிகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிட்டியூட்ரி. ஸோ அதனால அது ஒரு கட்டுப்பாட்டு மையமாக இருக்கனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம், தலைமை சுரப்பி. ஸோ இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, தலைமைச் சுரப்பி என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ தலைமைச் சுரப்பி அப்படிங்கிறது எதை குறிக்குது, பிட்டியூட்ரி சுரப்பியை குறிக்குது. அடுத்து கால தூதுவர்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா மெலட்டோனின் சுரப்பிகள். கால தூதுவர் என்று அழைக்கப்படக்கூடியது என்னது, மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது என்னன்னா பீனியல் சுரப்பியால் சுரக்கப்படக்கூடியது. எந்த சுரப்பி, பீனியல் சுரப்பியால் சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்னன்னு பார்த்தோம்னா மெலட்டோனின். அதை எங்க கால தூதுவர்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய உடல் இருக்கு இல்லையா, அதுக்கு இரவு நேரம் வந்துருச்சு, நீங்க இந்த டைம் வந்து நீங்க தூங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நினைவுறுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன். அதனாலதான் இதை வந்து கால தூதுவர் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. ஸோ இந்த ஹார்மோன் சரியா சுரக்கல அப்படின்னாலும் நம்மளுக்கு அதுவும் ரொம்ப பெரிய, ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தூங்கணும், நமக்கு நம்ம உடம்புக்கு தூக்கம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சுரப்பு அது கம்மியா இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ அப்போ அது நம்மளுடைய உடல்நிலைக்கு சரியான ஒரு விஷயத்தை கொடுக்காது. ஸோ அப்போ கால தூதுவர் அப்படிங்கிறது மெலட்டோனின் சுரப்பிகள். அடுத்து வந்து உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னா என்னன்னா கார்டிசோல் ஹார்மோன். உயிர் காக்கும் ஹார்மோன் கார்டிசோல் ஹார்மோன். ஏங்க அது அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஏதாவது ஒரு அவசர காலங்கள், ஏதோ ஒரு இல்லை நம்ம மன அழுத்தத்தில் இருக்கோம், ஸோ இந்த மாதிரியான காலங்கள்லாம் நமக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்து இருக்கக்கூடிய ஹார்மோன் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஸோ உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னா அதாவது அவசர காலங்களில் செயல்படக்கூடியது, ஓகேவா. ஸோ அது வந்து கார்டிசோல் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவசர கால ஹார்மோன்னே ஒரு ஹார்மோன் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்ரலைன் ஹார்மோன். இந்த அட்ரலைன் ஹார்மோனை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அவசர கால ஹார்மோன். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம திடீர்னு கோவப்படுறோம், எங்கேயாவது நம்ம உணர்ச்சி வச பண்றோம், ஏதாவது ஒரு இடங்கள்ல நம்மளை மீறி கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்லாம் எது அட்ரிலின் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது சுரந்து நம்மளோட மனநிலையை வந்து நார்மலாக ட்ரை பண்ணும். அதனால்தான் அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அவசர கால ஹார்மோன் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்கான விட என்னது, 5 4 3 2 1 ஆப்ஷன் ஏலே இருக்கு, ஓகேவா. 5 4 3 2 1 மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. ஆளுமை ஹார்மோன் அப்படிங்கிறது தைராய்டு சுரப்பியை சொல்றாங்க. தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படக்கூடியது பிட்டியோட்ரி. கால தூதுவர் அப்படின்னா மெலட்டோனின். உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னா கார்டிசோல் ஹார்மோன். அவசர கால ஹார்மோன் அப்படின்னு அழைக்கக்கூடியது அட்ரினில் சுரப்பி, ஓகேவா. இதுல இந்த அஞ்சையும் மாத்தி மாத்தி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்டுட்டே தான் வராங்க. ஸோ கவனமா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வளர்ச்சி ஹார்மோனின் முறையற்ற சுரப்பு காரணமாக ஏற்படுவது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னங்க வளர்ச்சி ஹார்மோன், இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம் அப்படிதானே. ஸோ வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னா க்ரோயிங் ஹார்மோன், ஜிஹெச் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இது வந்து என்னென்னா பிட்டியூட்ரி சுரப்பி இருக்கு இல்லையா, அதால் சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்னென்னு பார்த்தோன்னா வளர்ச்சி ஹார்மோன். ஸோ இந்த வளர்ச்சி ஹார்மோன் வந்து முறையாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஆப்ஷன் ஏ பாருங்கள் குள்ளத்தன்மை, சி வந்து அக்ரோமெகலி, பி வந்து அசுரத்தன்மை, டி வந்து அனைத்தும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு டி தான் கரெக்ட். ஸோ அந்த வளர்ச்சி ஹார்மோன் வந்து முறையான உற்பத்தியில் இல்லை அப்படின்னா நமக்கு இதில் மூணுமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குள்ளத்தன்மை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா குறைவான சுரப்பு இருக்கும்போது, ஓகேவா. குறைவு அதாவது வளர்ச்சி ஹார்மோனோட சுரப்பு வந்து குறைவாக இருக்கும்போது என்ன தன்மை ஏற்படும் அப்படின்னா குள்ளத்தன்மை ஏற்படும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன் சுரப்பு இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதிகப்படியான வளர்ச்சி, அதாவது வயசுக்கு மீறின வளர்ச்சின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்படுறது வந்து அசுரத்தன்மை அப்படின்னு குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் சி பாருங்க அக்ரோமெகலி. இது அக்ரோமெகலினா என்னன்னா, இந்த கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அக்ரோமெகலி அப்படிங்கிறது என்னன்னு. ஸோ அக்ரோமெகலினா என்ன, பெரியவங்களை திடீர்னு முகம் கை கால்கள்லாம் வீக்கம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான வீக்கத்தை சொல்றதா என்னன்னா அக்ரோமெகலி. ஸோ இந்த அக்ரோமெகலி எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ச்சி ஹார்மோன், அதாவது பிட்டியூட்ரி சுரப்பியால் சுரக்கக்கூடிய இந்த வளர்ச்சி ஹார்மோன்களோட முறையற்ற சுரப்பு காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளில் ஒன்று தான் என்னன்னா அக்ரோமெகலி அப்படிங்கிறது. ஸோ அக்ரோமெகலி என்னது, பெரியவர்களில் கை கால் தலையிலலாம் வீக்கம், திடீர்னு வீக்கம் வந்தால் இந்த வளர்ச்சி ஹார்மோன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ குள்ளத்தன்மை நமக்கு பார்த்தோன்னே தெரியும், குறைவான சுரப்பு இருந்தால் குள்ளத்தன்மை, அசுரத்தன்மை அதிக சுரப்பு இருந்தால். ஸோ இந்த அக்ரோமெகலி மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா. நெக்ஸ்ட் 11th
11th question என்ன இருக்கு பாருங்க, டெஸ்ட்ரோஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் உருவாக்கத்திற்கு காரணமாக உள்ள ஹார்மோன் எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, என்னது டெஸ்ட்ரோஸ்டிரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன். இங்கே ஈஸ்ட்ரோஜனோட இன்னொன்று வந்து ப்ரோஜெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இந்த டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்களில் லீட்டிக்ஸ் செல்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த செல்கள் மூலமாக தூண்டப்பட்டு உருவாகக்கூடிய இதுதான் என்னென்னா டெஸ்ட்ரோசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்ட்ரானும் பெண்களில் உருவாகக்கூடிய ஹார்மோன்கள். ஓகேவா, ஸோ இந்த இந்த டெஸ்ட்ரோஜன் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் உருவாக்கத்திற்கு காரணமான ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ஏ ஆக்சிடோசின், பி வந்து கொனட்டோட்ரோஃபிக் ஹார்மோன், சி வந்து ப்ரோலாக்டிங் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இது இந்த கொஷினுக்கான விடை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, டெஸ்ட்ரோஸ்டான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் உருவாக்கத்திற்கு காரணமான ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் டி லுட்டினைசிங் ஹார்மோன், அதாவது எல்ஹச் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. எல்ஹச் என்று அழைக்கப்படக்கூடிய லுட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்ற அந்த இந்த ஹார்மோன்களோட சுரப்பு தான் ஆண்களில் டெஸ்ட்ரோஜனையும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரானோட உருவாக்கத்திற்கு காரணமாக அமையுது. ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆக்சிடோசின் இது என்னங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆக்சிடோசின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ குழந்தை பிறப்பு இருக்கு இல்லையா, அதில் அந்த கருப்பையோட சுருக்கம் மற்றும் விரிவாக்கத்திற்கு உதவக்கூடியதான் என்னென்னா ஆக்சிடோசின். ஓகேவா, ஸோ அப்போ பெண்களில் பிரசவத்தின் போது அந்த கருப்பை சுருக்கம் மற்றும் விரிவாக்கத்துக்கு உதவக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிடோசின் ஹார்மோன். நெக்ஸ்ட் பாருங்கள், கொனோடோட்ரோஃபிக் ஹார்மோன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து இனப்பெருக்க உறுப்புகளோட வளர்ச்சி. ஓகேவா, இனப்பெருக்க உறுப்புகளின் வளர்ச்சிக்கு எது பயன்படும் அப்படின்னா கொனோடோட்ரோஃபிக் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. இந்த ப்ரோலாக்டிக் ஹார்மோன் அப்படின்னா என்னன்னா, குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பிகளோட உற்பத்தி அதிகப்பட்டு தூண்டக்கூடிய ஹார்மோன் எது அப்படின்னா ப்ரோலாக்டிங் ஹார்மோன். ஸோ அந்த ப்ரோலாக்டிங் ஹார்மோன் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் என்னன்னா ப்ரோலாக்டின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ப்ரோலாக்டின் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளை சுரக்கிறதுனால தான் இதுக்கு வந்து என்ன பேர் வந்திருக்குன்னா ப்ரோலாக்டிங் ஹார்மோன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஓகேவா, ஸோ ஆக்சிரோசன் வந்து பிரசவத்தின் போது கருப்பையை சுருங்க விரிவாக்க, கொனடோட்ரோஃபிக் அப்படின்னா இனப்பெருக்க உறுப்புகளோட வளர்ச்சிக்கு, ப்ரோலாக்டின் வந்து பால் சுரப்பிகள் குழந்தை பிறப்பின் பிறகு பால் சுரப்பிகளை தூண்டுவதற்கு ப்ரோலாக்டின், லுட்டினைசிங் ஹார்மோன் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம், ஆண்களில் டெஸ்ட்ரோஸ்டிரான் மற்றும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரானை உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் 12th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு காரணமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. ஸோ தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், நம்ம மூச்சுக்குழலோட இரு பகுதிகளையும் இரு பகுதிகளில் கதுப்புகளாக காணப்படும் அப்படின்னு பார்த்தோம் தைராய்டு ஹார்மோன். ஸோ அது வந்து இந்த ஹார்மோனை வந்து உற்பத்திக்கு காரணமான பொருள்கள் என்ன, வேதிப்பொருள்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், டைரோசின், அயோடின், தைரோக்ளோபுலின், இஸ்துமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு ரெண்டுமே காரணமாக இருக்குது. என்னென்னா டைரோசின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமினோ அமிலம், டைரோசின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமினோ அமிலமும் தென் அயோடினும் முக்கிய காரணமாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுமே இதுக்கான விடை தான், டைரோசின் மற்றும் அயோடின். தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு காரணமானவை எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா டைரோசின் மற்றும் அயோடின். ஓகேவா, இந்த தைரோசின் அப்படிங்கிறது அமினோ அமிலம், அப்புறம் அயோடின் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இது இந்த ரெண்டு பொருள்களால் தான் என்ன உருவாகுது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் உருவாக்கப்படுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், தைரோக்ளோபுலின் அப்படி குளோபுலின்னு இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த தைராய்டு வந்துட்டு மூச்சுக்குழலோட இரு பக்கங்களும் ரெண்டு கதுப்புகளாக காணப்படுதுன்னு. ஸோ அந்த கதுப்புகள் உள்ள நுண்குமிழ்களில் காணக்கூடிய வேதிப்பொருள் தான் என்னென்னா இந்த தைரோ குளோபுலின் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தைரோ குளோபுலின். இந்த இஸ்துமஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, இந்த தைராய்டு சுரப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதோட அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கற்றையாக அமைஞ்சிருக்கிறது தான் என்னென்னு பார்த்தோம்னா இந்த இஸ்துமஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி காரணம் என்னது, தைரோசின் மற்றும் அயோடின் அழைக்கப்படக்கூடிய ரெண்டு பொருள்கள் தான் எதுக்கு காரணம், தைராய்டு ஹார்மோனோட உற்பத்திக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு 13th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தைராய்டு சுரப்பியை வச்சு தான் இந்த க்வெஸ்சன். ஓகேவா, அதாவது அயோடின் சுரப்பு தைராய்டு சுரப்புக்கு காரணம் என்ன, உருவாகக்கூடிய சாரி தைராய்டு ஹார்மோன் உருவாகக்கூடிய காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம், அயோடினும் அந்த டைரோசின் அப்படிங்கிற அமினோ அமிலமும் தேவை அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த அயோடின் வந்து அதிகமாகவோ குறைவாகவோ சுரந்தால் நமக்கு என்ன பிரச்சனைகள் வரலாம், தைராய்டு பிரச்சனை, தைராய்டு சம்மந்தமான நிறைய நோய்கள் நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்கான நோய்களும்
அதோட அளவு இது அதிகமான என்ன என்ன நோய் குறைவான என்ன நோய் அப்படிங்கிறதா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக நம்ம கொஷின்ஸில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எளிய காய்டர், கிரிட்டினிசம், மிக்சிடிமா, ஹைப்பர் தைராய்டிசம் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ எளிய காய்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எளிய அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா. ஸோ அப்போனாலே அது என்ன வரும், அயோடின் குறைபாடு காரணமாக இந்த ஃபோர்த் ஒன், அயோடின் குறைஞ்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னா எளிய காய்டர் அப்படிங்கிற ஒரு விதமான நோய் தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டினிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா குழந்தைகளில் குறைவான சுரப்பு, குழந்தைகளாக இருப்பாங்க இல்லையா. ஸோ 18 வயசு கீழே உள்ளவங்க எல்லாருமே குழந்தைன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளில் அயோடின் சுரப்பு கம்மியாக இருந்தால் ஏற்படக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா கிரிட்டினிசம். ஸோ அந்த மாதிரியான கிரிட்டினிசம் தாக்கின குழந்தைகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ கிரிட்டினிசம் எங்கே இருக்கும், குழந்தைகளில் குறைவான சுரப்பு இருந்தால் அந்த நோய்க்கு உருவாகக்கூடிய நோய்க்கு என்ன பேர், கிரிட்டினிசம் அப்படிங்கிறது. ஸோ மிக்சிடிமா அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா பெரியவர்களில் ஓகேவா, குழந்தைகளில் கிரிட்டினிசம், பெரியவர்களில் அப்படின்னா மிக்சிடிமா ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு டூ ஆன்சர். ஸோ மிக்சிடிமா பெரியவர்களில் குறைவான அயோடின் சுரப்பு இருந்தால் அது அப்போ உருவாக்கூடிய நோய் என்னது, மிக்சிடிமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. அடுத்து பாருங்கள் ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இதிலே ஹைப்பர் அப்படின்னு சொல்லி ஹைப்பர் அப்படின்னாலே என்ன மீனிங் தான், அதிகம் அப்படின்னு மீனிங். ஸோ அப்போ அதிகரித்த அயோடின் சுரப்பு காரணமாக ஏற்படக்கூடிய நோய் என்னது, ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. எளிய காய்டர் அப்படின்னும் போது அயோடின் குறைபாடு, கிரிட்டினிசம்னா குழந்தைகளில், மிக்சிடிமா பெரியவர்களில், ஹைப்பர்னா அதிகப்படியான அயோடின் சுரப்புன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன, 4321. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக வேலை செய்வது எதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. இந்த பின்னாடி வர இந்த சுரப்பிகளில் எந்த சுரப்பி வந்து நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா, ஹார்மோன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம என்ன பார்த்தோம், ஒரு 7 வகையான நாளமில்லா சுரப்பிகள் பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நாளமுள்ள மற்றும் நாளமில்லா. அப்போ அந்த நாளமில்லா சுரப்பியே நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுது, அது எதுன்னு கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் கூட ஓகேவா. ஸோ நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக வேலை செய்வது, ஆப்ஷன் பாருங்கள், ஏ கணையம், பி தைமோசின், சி அட்ரினல், டி வந்து தைமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து இதுக்கான நாளமுள்ளா மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படக்கூடிய சுரப்பி எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் ஏ கணையம். கணைய சுரப்பிகள் தான் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கணைய சுரப்பி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, லாங்கர்ஹான் திட்டுகள். ஸோ அந்த லாங்கர்ஹான் திட்டுகளில் வந்து ரெண்டு விதமான செல்கள் இருக்கும் ஓகேவா. லாங்கர்ஹான் திட்டுகளில் ரெண்டு விதமான செல்கள் இருக்குது. என்னென்ன செல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ஆல்ஃபா செல்கள், இன்னொன்று வந்து பீட்டா செல்கள் ஓகேவா. ஸோ இந்த ஆல்ஃபா பீட்டா செல்களில் தான் இன்சுலினும் குளுக்கோகானும் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா செல்கள் என்ன பண்ணுன்னா குளுக்கோகானை உற்பத்தி பண்ணும், இந்த பீட்டா செல்கள் வந்து இன்சுலினை உற்பத்தி பண்ணும் ஓகேவா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய விஷயம். இந்த பீட்டா செல்களால் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் என்னென்னு பார்த்தோன்னா இன்சுலின் ஹார்மோன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த இன்சுலின் வந்து அதிகமாகிறது குறையிறது அதிலிருந்து தான் நமக்கு என்ன நோய்கள் வருது அப்படின்னா சர்க்கரை நோய் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த இன்சுலின் அளவை வச்சு தான் நமக்கு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தைமோசின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தைமோசின் அப்படின்னா இது வந்து இப்போ நடந்தது இல்லையா, நம்ம எஸ்ஐ எக்ஸாம் நடந்தது இல்லை, ஸோ June 25th. ஸோ அதில் கேட்ட க்வெஸ்சன் தான் இது தைமோசின் ஹார்மோன். தைமோசின் ஹார்மோன் என்னவா செயல்படும் அப்படின்னா நோய் தடை காப்பு மண்டலமாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. என்னவா செயல்படுது, நோய் தடை காப்பு மண்டலம். தைமோசின் அப்படிங்கிறது வந்து நோய் தடை காப்பு மண்டலமாக செயல்படுகிறது. ஸோ நோய் தடை காப்பு மண்டலம் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும், வெள்ளை அணுக்கள் ஞாபகம் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த வெள்ளை அணுக்களில் உள்ள லிம்போசைட்டையும் இந்த தைமோசின் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ லிம்போசைட், ஸோ தைமோசின் அப்படிங்கிறது வந்து நோய் தடை காப்பு மண்டலமாக செயல்படுகிறது, மேலும் லிம்போசைட்டை உற்பத்தி பண்ணக்கூடியதாகவும் இந்த தைமோசின் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம அட்ரினல் என்ன பார்த்தோம், நம்ம அவசரகால ஹார்மோன் பார்த்தோமா. ஸோ அது அட்ரினல், அட்ரினலின் அப்படிங்கிறது அவசரகால ஹார்மோனில் வந்துடும். இந்த தைமஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த தைமஸ்னா சில இதில் வந்து நம்ம கணையம் என்ன பார்த்தோம், நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக பார்த்தோமா. இந்த தைமஸ் என்ன பண்ணுன்னா நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, நாளமில்லா சுரப்பி ப்ளஸ் நிணநீர் சுரப்பியாகவும் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தைமஸ் சுரப்பி ஓகேவா.
ஸோ அப்போ கணையம் அப்படின்னா நாளமுள்ள மற்றும் நாளமில்லா, தைம சுரப்பி அப்படின்னா நாளமில்லா ப்ளஸ் நிணநீர் சுரப்பியாகவும் செயல்படுகிறது. இந்த கணையத்தில் உள்ள திட்டுகள் என்ன, லாங்கர்கான் திட்டுகள்ன்றது இருக்கு. ஸோ அந்த லாங்கர்கான் திட்டுகள் உருவாக்கக்கூடிய செல்கள் வந்து ஒன்று ஆல்ஃபா செல், இன்னொன்று பீட்டா செல். ஸோ ஆல்ஃபா செல்லால் உருவாக்கக்கூடியது குளுக்கோகான் அப்படிங்கிற ஹார்மோனு, பீட்டாவால் உருவாக்கக்கூடியது இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பொருத்துகை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொருத்துகளில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா இன்சுலின் பார்த்தோம்ல, பீட்டா செல்களால் உருவாக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு கம்மியாக இருந்தால் நமக்கு என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா, இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படும். என்ன நோய் சொல்கிறாங்க? டயபெட்டிஸ் மெலிடஸ். டயபெட்டிஸ் மெலிடஸ் அதாவது சர்க்கரை நோய் ஏற்படும், ஓகேவா? ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிடஸ் அந்த நோய் உருவாச்சுன்னா இருக்கக்கூடிய அறிகுறிகளில் தான் இந்த பொருத்துகளை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த இன்சுலின் சுரப்பு கம்மியாக இருக்கும் போது என்ன விதமான நோய் நமக்கு ஏற்படுதுன்னா, டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுது. ஸோ இந்த நோய்க்கான அறிகுறிகள் அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹைப்பர் கிளைசீமியா, பி வந்து கிளைகோசூரியா, சி வந்து பாலியூரியா, டி வந்து பாலிடிப்சியா, இ வந்து பாலிபேஜியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டயபெட்டிஸ் மெலிடஸோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தா தான் நம்ம என்ன சொல்கிறாங்க அது அப்படின்னா, ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைப்பர் கிளைசீமியா அப்படிங்கிறது என்னது, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பது. கிளைகோசூரியா அப்படின்னா சிறுநீர்லாம் அதிக அளவுக்கு குளுக்கோஸ் வெளியேறதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, கிளைகோஸ் யூரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாலியூரியா. பாலியூரியா அப்படின்னு என்ன பார்த்தோன்னா, அடிக்கடி சிறுநீர் அந்த சர்க்கரை வியாதி வந்தவங்கள பார்த்தா நம்ம கவனிச்சிருந்தோம்னா தெரியும், அவங்க வந்து அடிக்கடி சிறுநீர் கழிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் டயபெட்டிஸ் மெலிடஸோட அறிகுறி தான். ஸோ இப்போ பாலியூரியா அப்படிங்கிறது அடிக்கடி சிறுநீர் கழித்தல். ஸோ அடுத்து பாருங்கள் பாலி டிப்சியா. டிப்சியா அப்படின்னா அதிகப்படியான தாகம், ஏன்னா அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும் போது நமக்கு அதிகப்படியான தாகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அப்போ அந்த அதிகப்படியான தாகம் ஏற்படுறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பாலி டிப்சியான்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்து பாலி ஃபேஜியா அப்படின்னா அதிக பசி, ஒரு நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட அதிகப்படியான பசி நம்மளுக்கு ஏற்பட்டாலும் இந்த நோய் இருக்கா நம்ம செக் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்போ பாலி ஃபேஜியா அப்படிங்கிறது எதை கொடுக்குது, அதிகப்படியான பசியை குறிக்குது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தோன்னா, 5, 4, 3, 2, 1 ஆப்ஷன் பியில் இருக்குது, ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது, கிளைகோஸ் யூரியானா சிறுநீரில் அதிக அளவு குளுக்கோஸ் வெளியேறது, பாலி யூரியானா அடிக்கடி சிறுநீர் கழித்தல், பாலி டிப்ஸியா அடிக்கடி தாகம் எடுத்தல், பாலி பேஜியா அடிக்கடி பசி எடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, 10th பயாலஜியில் தாவர விலங்கு ஹார்மோன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதில் தாவர ஹார்மோன் அப்படின்போது ஆக்சின்கள், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக்கு, அப்புறம் எத்திலின், இந்த ஹார்மோன்ஸோட பயன்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். அது போல் முதுகெலும்புகளில் நாலு மில்லா சுரப்பிகளால் சுரக்கக்கூடிய வேதிப்பொருள் அதோட பயன்கள் என்ன, அதையும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துரும். ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஓகேவா? டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதில் உள்ள கொஷின்ஸ், நான் இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கவர் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் 1 or 2 times நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு பதிவில் இன்னொரு ஒரு ஜிகே பாட்டோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.